ஹெச் ராஜா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ஒரு நாவடக்கம் இல்லாதவர் நாகரிகமாக பேசத் தெரியாதவர் தொடர்ச்சியாக தலைவர்களை வன்முறையை தூண்டுவதைப் போல வன்சொற்களால் பேசுவது அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் மகத்தான சமூக சீர்த்து இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய தந்தை பெரியாரை ரொம்ப மோசமாக செருப்பால் அடிக்கணும்னு பேசினார் மற்ற பல தலைவர்கள் கடுமையாக மோசமாக பேசியிருக்கார் சமீபத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கூட்டத்தில் அவர் பேசிய கருத்து தவறு என்றால் அவர் வந்து விமர்சிக்கலாம் மாற்று கருத்தை சொல்லலாம் மாறாக பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் கவிஞர் வைரமுத்து அடிப்பேன் உதைப்பேன் கொலை செய்வேன் அப்படின்னு ரொம்ப மோசமாக வன்முறை தோன்ற மாதிரி பேசியிருக்கார் இது முதல் முறையல்ல தொடர்ச்சியாக அவருடைய இந்த வன்முறை பேச்சு என்பது வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு என்பது சாதி மோதலை மத மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான பேச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஹெச் ராஜா அவனுடைய அந்த வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சை மாநில செயற்குழு கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது இப்படி வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு ராஜா பேசியிருக்கின்ற போது அவர் மீது தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில செயற்குழு வற்புறுத்துது எட்டு நாட்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்று வேலைக்கு போயிருக்கிறாங்க தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக பதினாறு மாதங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தி மூணாவது முறை பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது அவர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது ஆளுங்கட்சி சங்கத்தோட ஒரு துரோக ஒப்பந்தத்தை போட்டு பிரதானமான சங்கெல்லாம் புறக்கணித்து தொழிலாளர்களுக்கு எதிராக அரசாங்கம் ஒப்பந்தம் திணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது எட்டு நாள் அமைதியான சுமூகமான ஒரு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அந்த போராட்டத்தை ஆதரித்தாங்க நீதிமன்றம் போராட்டத்திற்கு தடை விதித்தது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு உறுதியாக நின்று நிறைவாக நீதிமன்றம் தலையிட்டு அரசு பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அவர்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதி உயர்வு அவர்கள் கோரிக்கையான புள்ளி ஒன்று மூணு சதவிகிதம் ஊதி உயர்வு குறித்து நீதிமன்றம் அந்த பிரச்சனையை ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரணைக்கு அது அனுப்பியுள்ளது ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வெற்றிகரமாக போராட்டத்தை நடத்திய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் அந்த போராட்டத்தை ஆதரித்த தமிழகத்து மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய பாராட்டுதல் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஆறுகளில் மணல் அள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு மணல் பற்றாக்குறை ஏற்பட்டு கட்டிட கட்டுமானப் பணிகள் என்பது பாதிச்சிருக்கு இந்த பின்னணியில் இரண்டு முறை கப்பல்களில் மணல் என்பது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்குது ஆனால் அந்த மணலை விற்பனை பண்ணுறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கலை ஏன் ஏற்கனவே ஆற்று மணல்கள் எடுத்து விற்கக்கூடிய அந்த 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 வேலையை அரசாங்கம் ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கு அதில் கொள்ளை நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்போ மணர் கொள்ளை அந்த ஆற்று மணல் எடுத்து அதில் வந்து மணர் அது தடுத்து நிறுத்தப்பட்ட போது அதுக்கு பிரச்சனை இருக்கிறப்போ இறக்குமதி செஞ்சு அதுலேயும் கொள்ளடிப்பதற்காக தான் அந்த விற்பனையை தடை செஞ்சு அந்த விற்ப இறக்குமதி செய்யப்பட்ட மணலையும் அரசே விற்க என்று ஒரு ஜீவ போட்டிருக்கிறாங்க ஒரு தவறான அணுகுமுறையாகவே இறக்குமதி செய்யப்பட்ட மணலை விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மாநில செயற்குழு தீர்மானம் போட்டிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயம் பொய்த்து கடிமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ள போது பட்டாசு தொழிற்சாலை கணிசமான பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது சுற்றுச்சூழலால் பட்டாசு உற்பத்தி செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பி தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கிறது என்று தொழிலாளர்களும் தொழில் பாதிக்கிறது என்று அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அங்கே அந்த பட்டாசு தொழிற்சாலை என்பது உற்பத்தி நிறுத்தியிருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசு மத்திய அரசு வலியுறுத்துவது சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பு அந்த பட்டியலிருந்து பட்டாசு தொழிலை எடுத்து அந்த தொழிலை நடத்துவதற்கும் அந்த மாவட்டத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தொடர்வதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தீர்மானம் போட்டிருக்கிறோம் தமிழ்நாடு சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது ஏராளமான குற்றச்சாட்டு கடந்த ஆண்டு துவக்கத்தில் ஏப்ரல் மாதம் ஆர்கே நகர் தொகுதி பணப்பட்டுவாடாவில் ரத்து செய்யப்பட்ட போது அவர் இருந்து கோடி கோடியாக பணத்தை கைப்பற்றினாங்க பணப்பட்டுவாடு செஞ்சதுக்கான ஆதாரம் பூரா அவர் சிக்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் கருப்பு பணம் தான் குட்கா அந்த பிரச்சனையில் அவர் அவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்பது ஏற்கனவே புகார் வந்து ஆதாரபூர்வம் புகார் வெளியானது இப்போது அந்த குட்கா பிரச்சனையில் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய இல்லத்தில் சசிகலா ரூமில் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்ற சில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு ஆதாரபூர்வமாக ரகசிய கடிதத்தை கைப்பற்றி அந்த கடிதத்தை வருமான வரித்துறை சென்னை உயிரிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இத்தனைக்கு பிறகும் மாநில அரசாங்கம் முதலமைச்சர் ஒன்றும் வாயை திறக்கலை ஊழல் பிரச்சனையில் அம்பலமாகியிருக்கிற கையங்குளமே பிடிபட்டு இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அல்லது மாநில முதலமைச்சர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம்